பாருங்க, எலிமினேட் ஆகி வெளியே வந்த மகத்துக்கு கமல் சார் அட்வைஸ் பண்ணி நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. நம்ம கமல் சார் யாஷிகா கிட்டயும் ஐஸ்வர்யா கிட்டயும் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிற டீமை விட்டுட்டு ஆப்போனன்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்களே அது ஏன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரெண்டு பேருமே மறுத்துட்டாங்க. உடனே நம்ம கமல் சார் ஒரு குறும்படத்தை அழகா போட்டாரு. அப்புறம் நம்ம மும்தாஸ் பாலாஜி டானி இவங்க மூணு பேரும் சேர்ந்து கமல் சார் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மகத்தை பார்த்தாலே எங்க மூணு பேருக்கும் பயமா இருக்கு, டாஸ்க் அப்ப எங்க எல்லாரையும் அடிக்க வராருன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம மகத்தை பத்தி பாப்போம். ஹவுஸ் ஸ்கூல்ல இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம மகத் தாங்க. ஆனா லாஸ்ட் 10 days மகத்தோட நடவடிக்கை எதுவுமே சுத்தமா சரியில்லைங்க. குறிப்பா சொல்லணும்னா மும்தாஸ் கிட்ட மகத் நடந்துகிட்ட விஷயங்கள் எல்லாமே பெண்கள் மத்தியில அவரோட நேம பயங்கரமா டேமேஜ் பண்ணிடுச்சுங்க. ஷோ ஆரம்பத்துல இருந்து யாஷிகா கூட நம்ம மகத் ரொம்பவே க்ளோஸா இருந்தாரு. நம்ம யாஷிகாவும் கமல் சார் முன்னாடியே நான் மகத்த லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம ஆளு வெளியே எனக்கு காதல் இருக்கான்னு சொல்லிட்டு யாஷிகா சொன்னதை மறுத்துட்டாரு. ஆனா மகத் நீதிமன்றம் டாஸ்க் அப்போ யாஷிகா முன்னாடி காதல ஒத்துக்கிட்டாரு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த மகத்தோட கேர்ள் ஃபிரெண்டு சோசியல் மீடியால மகத்துக்கும் எனக்கும் ஒண்ணு இல்லைன்னு போட்டு ஓடச்சிட்டாங்க. ஹவுஸ் ஸ்கூல்ல நடந்த பொம்மை தைக்கிற டாஸ்க் அப்போ மகத் டானிய பயங்கரமா அடிக்க போனது, அப்புறம் உத்தம வில்லன் டாஸ்க் அப்போ டானிய மறுபடியும் அடிக்க போனது, இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த ஆடியன்ஸ் மத்தியில மகத்தோட பேரை அவரே கெடுத்துக்கிட்டாருங்க. மகத் ஹவுஸ விட்டு வெளியே போனதும் யாஷிகாவும் ஜனானியும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. இது வரைக்கும் மகத் எவிக்ஷன் ப்ராசஸ்ல அவ்வளவா வந்தது இல்லங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த போட்டியில வின் பண்ணி தலைவரும் ஆயிட்டாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஷாரிக் எப்படி தலைவராகி வெளியே போனாரோ அதே ராசிப்படி மகத்தும் வெளியே போயிட்டாருங்க. இது வரைக்கும் மகத்தால மட்டும் தாங்க டிஆர்பி ஓரளவு கேறிட்டு இருந்தது, இப்போ அவரும் வெளியே போயிட்டாருங்க.